Hi friends, நம்ம பச்சை வண்ணங்களை என்ன பார்க்க போறோம்னு இந்த பூசணிக்காய் கூட தான் எப்படி போடலாம்ங்கறத பார்க்க போறோம். இது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டியூட்டோரியல் போட்டுருக்கேன். நீங்க அதையும் வேணாலும் பாத்துக்கங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட அளவுகள் மட்டும் நான் இதல சொல்றேன். அளவுகள் மட்டும் தெரிஞ்சா போதும் நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்க. இல்ல ஃபுல்லாவே எங்களுக்கு டியூட்டோரியல் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடியோ பாருங்க. அதோட லிங்கே நான் தரேன். இப்போ இதோட அளவுகள் பார்க்கலாம். 6 அடியில 15 வயர் எடுத்துக்கங்க. அகலம் பாத்தீங்கன்னா 9 லைன் போட்டுக்கங்க. அகலம் 9 லைன் போட்டுட்டு மீதி வந்து பாத்தீங்கன்னா ஏணி பிரி முடிச்சு வச்சு レッド கலர்ல 3 லைன் போட்டுருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா yellow கலர்ல 3 லைன் போட்டுருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஏணி பிரி முடிச்சு தான் போட்டுருக்கேன். மொத்தம் 6 லைன் நம்ம போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த レッド கலர் 16 வயர் வந்து 1 அடியில கட் பண்ணிக்கங்க. 1 அடியில கட் பண்ணிட்டு இந்த 3 வயருக்கு சென்டர்ல ஒரு வயரை சொருகி விடுங்க. レッド கலர் வயரை இப்படி சொருகி விட்டுட்டு 3 பாருங்க 1 2 3 மூணு லைனுக்கு ஒரு லைன்ல வந்து நம்ம இந்த レッド கலர் வயரை சொருகணும். இந்த レッド கலர் வயரை சொருகிட்டு இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை லைன் போட்டுருக்கோம்னா பாருங்க இந்த இடத்துல தான் நம்ம சொருகி இருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 லைன் போட்டுக்கங்க. 9 லைன் போட்டுட்டு இந்த レッド கலர் வயரை சொருகி விட்டுருங்க. இந்த レッド கலர் வயரை எல்லாத்தையும் சொருகி விட்டுட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா yellow கலர் ரன்னிங் வயரை வச்சு இந்த gap தெரியாம நாம அப்படியே 3 லைன் ஏணி பண்ணி முடிச்சு போட்டு yellow லைன் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா レッド கலர் லைன் வந்து 4 லைன் போட்டுக்கங்க. 4 லைன் போட்டுட்டு ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள சொருகி விட்டுக்கங்க. சொருகி விட்டுட்டு மீதி எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கங்க. இந்த ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா 4 அடியில எடுத்துக்கங்க. 4 அடியில 3 வயர் எடுத்துக்கங்க. இந்த திக்னஸே உங்களுக்கு போதும். இல்ல அப்படி நினைக்கிறவங்க உள் வயர் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து இதல உள் வயர் கொடுக்கல. ஹேண்டில் வந்து 4 வயர் எடுத்தாலும் சரி 3 வயர் எடுத்துக்கங்க. நான் வந்து 3 வயர் தான் எடுத்துர்க்கேன். 3 வயர்ல வந்து பாத்தீங்கன்னா 4 அடி எடுத்துக்கங்க. 4 அடி எடுத்துட்டு இத வந்து நீங்க ஈவனா பிரிச்சு நீங்க எப்பவும் போல கைப்பிடி போடுவோம் பாருங்க அதே மாதிரி ஈவனா பிரிச்சுக்கங்க. பிரிச்சிட்டு நீங்க இந்த மாதிரி போட்டுட்டு இதையும் முள்ள ஃபினிஷிங் பண்ணி சொருகி விட்டுருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டன் போட்டுருக்கேன். அந்த பட்டன் வந்து பாத்தீங்கன்னா 5 பட்டன் போட்டுருக்கேன். இதையும் வந்து ஈவனா பிரிச்சு இந்த மாதிரி பட்டன் போட்டுக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு நியூ ஐடியாஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.